அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த ஜாதக கட்டங்கள் அப்படிங்கிற அந்த அமைப்பு நம்ம வானத்திலிருந்து நம்ம முன்னோர்கள் பார்த்து அது வழி வழியா கணிச்ச அந்த கணக்குகள் தான் ஜாதக கட்டங்களா இப்ப இருக்கு. அப்போ இந்த ஜாதக கட்டங்கள் எப்பவுமே அப்படியே இருக்குமாறுனா அப்படி கிடையாது. காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கட்டங்கள் மாறும். இப்போ நாம் ஜாதக கட்டங்களில் முதல் கட்டமாக மேச கட்டமாக வச்சு 12 கட்டங்களை போட்டு நாம் சதுரமாக பார்த்துட்டு வர்றோம். இந்த கட்டம் இப்படியே முதல் இருந்துச்சான்னா அது மாறி தான் மேசமாக வந்திருக்கு. இப்போ அது மேசத்துக்கு பதிலாக இப்போ மீனம் முதல் ராசியாக வந்து ரெண்டாவது மேசமாக வந்து இப்படி 12 கட்டங்கள் ஒரு இடம் மாறிடுச்சு. இப்போ இதை வானத்தில் யாராவது பார்த்து அப்டேட் பண்ணி பஞ்சாங்க கணக்குகள் செய்யக்கூடிய அந்த அத்தாரிட்டி இருக்கிறவங்க அதை செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்ததில் வானத்தில் இருக்கிறதுக்குமே இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா வானத்தில் இப்போ முதல் ராசியாக வடக்கில் மீனந்தான் இருக்குது, ரெண்டாவது ராசியாக மேசம் போயிடுச்சு. அதையும் நாம் ஒரு குச்சி நட்டு அதை நாம் கன்ஃபார்ம் பண்ண முடியும். டெய்லி நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து அதையை உறுதிப்படுத்திக்க முடியும். இப்படி வானத்தில் மாறினதை வானத்தில் பார்க்குறதுக்கு இன்றைக்கி வெளியே இருக்கிற ஜோதிடர்கள் யாருக்குமே அது புரியாதனால தெரியாதனால ஒரு ஏன் அந்த முதல்ல அந்த ராசி கட்டத்தில் மேசம் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு யாருக்கும் அந்த படிப்பை சொல்லித்தரல, அந்த கல்வி எங்கேயுமே இல்லை, அது காலகாலமாக அப்படியே இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, 1800 வருஷத்துக்கு முன்னால் தான் அந்த மேசராசி உள்ளே வந்துச்சு. இப்போ அது மாறி மீனராசியாக வந்திருக்கு. இவங்களே அந்த இதில் டெக்ளனேஷன் ஒரு 24.02 கொடுக்குறாங்க. அப்போ அந்த இந்த டெக்ளனேஷன் எப்போ 30 டிகிரிக்கு மாறிடுச்சு, ஏதோ ஒரு 300-400 வருஷமாக அதை கவனிக்காமல் அந்த டிகிரி 7 டிகிரி போனது தெரியாமல் இப்போது பார்த்துட்ருக்குறோம். குச்சி நட்டுனா ஈஸியாக தெரியும். இதே கோயில்களில் கருவறையிலிருந்து அந்த கொடி மரத்தை பார்த்தோம்னா அந்த சமணால் கண்டிப்பாக ஈஸியாக பார்க்க முடியும். கொடி மரத்தை ஒட்டி சூரியன் மேலே எழுந்து வர்றதான் அன்னைக்கு தான் வந்து சமணால். வடக்கில் நகர்ந்து போச்சுன்னா அது வட செலவில் இருக்குதுன்னு அர்த்தம், தெற்கில் நகர்ந்துச்சுன்னா தென் செலவில் இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் தட்சிணாயணம் உத்தராயணம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சங்கராந்தி, சங்கராந்தினா என்னங்கிறது இங்கிலீஷில் சாலிஸ்டைஸுங்கிறதும் சங்கராந்திங்கிறது யாருக்கும் இப்போ தெரியாமல் போயிடுச்சு. இப்போ சாலிஸ்டைஸ் ஈக்குவல் டு சங்கராந்தி, இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரில. ஏன்னா இந்த சாலிஸ்டைஸ் வர்றது இப்போ டிசம்பர் 22 தேதியுமே ஜூன் 22 தேதி வரும். ரெண்டு பக்கம் ஒன்று கடக சங்கராந்தி, இன்னொன்று மகர சங்கராந்தி. தெற்குலேருந்து வடக்கு போகிறது உத்தராயணம், வடக்கிலிருந்து தெற்கு சூரியன் நகர்றது தட்சிணாயணம். தட்சிணம்னா தெற்கு, உத்தரம்னா வடக்கு, அயனம்னா பயணம். பயணம் அவங்க வாயில் வராதனால அவங்க அயனம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தெற்கு அவங்க வாயில் வரல, தட்சிணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வடக்கு வந்து உத்தரம், உத்தரமும் தமிழ் வார்த்தை தான், தட்சிணம் தமிழ் வார்த்தை தான். அவங்களுக்கு அந்த ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக வராதனால அவங்க கொஞ்சம் கொஞ்சம் அதோட இதையை மாற்றி அதைய வேற மொழின்னு சொல்லிக்கிறாங்க. அந்த அதாவது வடக்கு நோக்கிய பயணம் முடிஞ்சு தெற்கு திரும்புகிற அன்னைக்கு தான் வந்து சங்கர் அந்தி, அதாவது சங்கர்னா சூரியன் அந்தம்னா முடிவு, முடிஞ்சு திரும்புறது அது டிசம்பர் 22 தேதி தான். ஜனவரி 14 கிடையாது. ஏன்னா நம்ம ஜனவரி 14 தான் சங்கராந்தின்னு கொண்டாடிட்டு இருந்துக்கிறோம். கொண்டாடிட்டு தானே அதை நம்ம தை பொங்கலாக கொண்டாடிட்டு இருக்கிறோம், அப்படி கிடையாது. ஏன்னா 1800 வருஷத்துக்கு முன்னால் அந்த மேசராசி மார்ச் 22 தேதி அன்னைக்கு இருந்துச்சு, அன்னைக்கு சங்கராந்தின்னு ஃபிக்ஸ் பண்ணோம். அது இப்போ ஒவ்வொரு 60 வருஷமாக ஒவ்வொரு தேதியாக மாறி மாறி ஏப்ரல் 14 தாண்டி இப்போ 15, 16, 17, 18 மாறி ஏப்ரல் 21 வரைக்கும் வந்துருச்சு. அதையே நாம் திருப்பி நம்ம எல்லாத்துக்கும் சொல்லி தந்துட்டுருக்குறோம். அது அடிப்படையில் மாறினதான் இந்த ஜாதக கட்டம் இப்போது
மேசராசி யுகத்திலிருந்து மீனராசி யுகத்துக்கு வந்துருச்சு. அதே தான் நாம் இப்போ மீனராசி யுகத்தில் என்னைக்கு வந்துச்சுன்னா, அந்த நமக்கெல்லாம் அந்த கொரோனா லாக்டவுன் போட்ட அந்த நாள் நாம் இருக்குன்னு தெரியல எத்தனை பேர்த்துக்கு. 2020 மார்ச் 22 அன்னைக்கு அந்த மேசராசியிலேருந்து நாம் மீனராசி யுகத்துக்கு வந்துட்டோம். அதை நாம் விமர்சையாக ஒரு மாதம் கொண்டாடுவோம். ஏன்னா பங்குனி மாதத்தை தவிர்த்துட்டு அதைய அந்த பங்குனி 1ஆம் தேதி சித்திரை 1ஆம் தேதியாக மார்ச் 22 கொண்டு வந்து விமர்சையாக கொண்டாடி அதை நாம் நல்லா பண்ணியிருக்க வேண்டியது. அவங்க அதை தடுத்து நம்மளை இந்த கொரோனாங்கிற அந்த நாடகத்துக்குள்ள எல்லாத்தையும் பயமுறுத்தி நிறைய நாடகங்கள் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ நாம் இனிமேல் டெய்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி கொடுப்போம். இன்றைக்கி என்ன தேதி, என்ன திதி, திதியோட முடிவு நேரம், அதே மாதிரி என்ன நல்சித்திரம், அந்த நல்சித்திரத்தோட முடிவு நேரம், சூரியன் இன்றைக்கி எந்த ராசியில் இருக்குது. ஏன்னா சூரியன் வந்துட்டு ஒரு ராசியில் ஒரு மாதத்துக்கு பயணம் பண்ணும். அது உண்மையிலே பூமி சுத்தத்தை நம்ம சூரியனாக வச்சிருக்கிறோம். அதனால் இது தினமும் ஒரு ஷார்ட்டாக, அப்புறம் அந்த சாதக கட்டம், இன்றைக்கி சாதக கட்டம், ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு எப்படி இருக்குங்கிற அந்த சாதக கட்டத்தையும் நம்ம தினமும் ஒரு ஷார்ட் ஃபிலிமாக நம்ம பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.